வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நார்த்தங்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிட்டு இருங்க, பக்கத்துல இருக்கிறது லைக்கானையும் அழுத்திட்டுருங்க. ஃபர்ஸ்ட் நார்த்தங்காய் எடுத்துக்கலாம். நான் இங்க 5 நார்த்தங்காய் எடுத்துட்டுருக்கேன் இந்த சைஸ்து. இப்போ 1 லிட்டர் தண்ணி அடுப்புல ஒரு கிண்ணத்துல வச்சுட்டு கொதிக்க விடுவோம். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் இதை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். 2 நிமிஷம் லோ ஃபிளேம்ல அப்படியே வேக விடுவோம். 2 நிமிஷத்துக்கு மேல வேண்டாம். 2 நிமிஷம் ஆயிடுத்து, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே 5 நிமிஷம் விட்டுடுவோம். 5 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் தண்ணியிலேருந்து எடுத்துட்டு எல்லாத்தையும் 1 நிமிஷம் அப்படியே ஆற விட்டுடுவோம். 1 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் லீனான காட்டன் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துடலாம். இப்போ இது ரெடியா இருக்கு. இதை பீசஸா கட் பண்ணிடுவோம். இந்த கொட்டைகளை நீக்கின்றலாம். இந்த தண்ணியில எதுக்கு நம்ம போடுறோம்னா, அதுல இருக்க கசப்பு தன்மை போறதுக்கோசரம் தான். இது மாதிரி பீசஸா ரெடி பண்ணிடுவோம். இப்போ இதெல்லாம் ரெடியா இருக்கு. இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிப்போம். அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை கடாயில சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு கட்டி பெருங்காயத்தை சேர்த்துப்போம். நீங்க தேவைப்பட்ட நார்மல் பெருங்காயத்தை கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் வறுத்துடுவோம். வெந்தயம் கலர் சேஞ்ச் ஆயிடுத்து, இது போதும். இதை பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுருந்துடலாம். இப்போ அதே கடாயில 3 கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். என்னைக்குமே நார்த்தங்காய்க்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 4 காஞ்ச மிளகாய் இது மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துருவோம். இப்போ ஆல்ரெடி கட் பண்ணி வச்சு நார்த்தங்காய் பீசஸை சேர்த்துருவோம். எல்லாத்தையும் கலந்து விட்டுருலாம். இதுக்கு மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். உப்பு கல்லுப்பு தான் நான் யூஸ் பண்றேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் சொல்றது இங்க பெரிய ஸ்பூன். அதே மாதிரி மிளகாய் பொடி 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோபுரமா சேர்த்துப்போம். எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். இது 5 நிமிஷம் லோ ஃபிளேம்ல அப்படியே விட்டுடுவோம். அப்பதான் அந்த உப்பு காரமும் அந்த காய்க்கு ஏறும். 5 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் பிடிச்சி வச்ச பொடியை சேர்த்துடலாம். அதாவது வெந்தயம் பெருங்காய பொடியை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். 1 நிமிஷம் அப்படியே விட்டுடுவோம். 1 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரா நம்மளுடைய நார்த்தங்காய் ஊறுகாய் 15 நிமிஷத்துல ரெடி ஆயிடுத்து. இது ஆறினதுக்கு அப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சுட்டீங்கன்னா, ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டீங்கன்னா 1 வருஷம் தாண்டி கூட சூப்பரா இருக்கும். நார்த்தங்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஜீரண சக்திக்கு ரொம்பவே நல்லது. நார்த்தங்காயை பொறுத்த வரைக்கும் நீங்க எனி ஃபார்ம் நம்ம சாப்பிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்க உங்களுக்கு எப்படி வந்திருக்கு. எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனல் டு சி உஷா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.